ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சங்ககாலத்தில் இருந்த மன்னர்கள் சங்க இலக்கியங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சங்ககாலம். சங்ககாலம் 300 BC-லேருந்து 200 AD வரை இருந்திருக்கு. சங்ககாலத்தில் மூவேந்தர்களான சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போது ஒவ்வொரு அரசருக்குள்ள இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சங்க காலத்தில் உள்ளது தான். சங்க காலத்துக்கு அப்புறமா அந்த சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் பற்றி நான் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வீடியோவில் சொல்கிறேன். சங்க காலத்தில் சோழர்களோட தலைநகர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உறையூர், சேரர்களுக்கு வஞ்சி, பாண்டியர்களுக்கு மதுரை. சோழர்களோட சின்னம் பார்த்தீங்கன்னா புலி, சேரர்களுக்கு வில், பாண்டியர்களுக்கு மீன். சோழர்களில் முக்கியமான அரசர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகால சோழன், சேரர்களில் சேரன் செங்குட்டுவன், பாண்டியர்களில் நெடுஞ்செழியன். சோழர்களோட துறைமுகம் பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம், அதை இப்போ பூம்புகார் அப்படின்னு அழைக்கிறோம். சேரர்களுக்கு தொண்டியும் முசிறியும், பாண்டியர்களுக்கு கொற்கை, அதாவது தூத்துக்குடி. சங்க காலத்தில் இந்த மூவேந்தர்கள் மட்டும் இல்லாமல் பாரி, ஓரி, ஆய், எழினி, நல்லி, பேகன், மலையன் அப்படிங்கிற இந்த 7 அரசர்கள் பற்றியும் சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து சங்க இலக்கியம் பற்றி பார்ப்போம். பாண்டிய மன்னன் தலைமையில் தமிழ் புலவர்கள் தங்கள் படைப்புகளை வெளிப்படுத்துகிற இடம் தான் சங்கம். 10 பாட்டு 8 தொகை அதெல்லாம் வந்து இந்த சங்க இலக்கியங்களில் ஒன்று தான். மொத்தமாக 3 சங்கம் நடந்துச்சு. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம். முதல் சங்கம் தென்மதுரையில் நடந்துச்சு. அதுக்கப்புறமா தென்மதுரை கடல் சீற்றத்தால் அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இடைச்சங்கம் கபாடபுரத்தில் நடந்துச்சு. அதுவும் காலப்போக்கில் கடல்னால அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கடைச்சங்கம் நம்ம மதுரையில் நடந்துச்சு. முதல் சங்கத்துக்கு தலைமை தாங்கியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர். தொல்காப்பிய நூல் இடைச்சங்கத்தில் தான் வெளியிடப்பட்டுச்சு. தொல்காப்பியத்தை எழுதினவர் தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியம் தான் முதல் தமிழ் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள்லாம் வந்து கடைச்சங்கத்தில் உள்ள நூல்கள். சங்கம் ஏஜ் பற்றின டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.